ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு எம்சிஏ. இட்ஸ் அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது சார்புகளை குறிக்கும் முறை. சார்புகள் பற்றி நம்ம இதற்கு முந்தைய வீடியோக்களில் தெளிவாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம். சார்புகளுடைய காம்போனன்ஸ் என்ன, அதே மாதிரி டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் என்ன, இதெல்லாம் சொல்லியிருக்கோம். இன்றைக்கி ஒரு சார்பு கொடுத்தாங்க அப்படின்னா, அந்த சார்பை என்னென்ன முறைகளில் குறிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ அதை என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். லெட் எஃப் சச் தட் ஏ டென்ஸ் டு பி பி ஏ ஃபங்க்ஷன், அதாவது ஏயிலிருந்து பிக்கான உறவு சார்பு எனில், அச்சார்பை கீழ்கண்ட வகைகள் குறிப்பிடலாம். எந்தெந்த வகைகள் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன், ஏ செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ், அதாவது வரிசை ஜோடிகளின் கணமாக குறிப்பிடலாம். நம்பர் டூ, ஏ டேபிள் ஃபார்ம், அட்டவணை முறை. மூணாவது, அன் ஆரோ டயக்ராம், அம்புக்குறி வரைபடம். த லாஸ்ட் ஒன், ஏ கிராஃபிக்கல் ஃபார்ம், அதாவது வரைபட முறை. இந்த மாதிரி நான்கு முறைகளில் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சார்பை வந்து குறிக்கலாம். ரைட். அப்போ நம்ம வெறுமனை குறிக்கலாம்னு சொன்னால் போதுமா? அதை குறிப்பிடுறதுக்கு நம்ம ஏதாவது சம் பார்க்கணும் இல்லையா? அப்போ கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணோம், ஏதாவது ஒரு கணக்கு எடுத்து போட்டு பார்க்கணும். போட்டு பார்க்கலாமா? அதற்கு முன்னாடி நம்முடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ இந்த சம் பாருங்கள். எக்ஸாம்பிள் 1.11, லெட் ஏ ஈக்குவல் டு 1, 2, 3, 4 அண்ட் பி ஈக்குவல் டு 2, 5, 8, 11 and 14 பி டூ செட்ஸ். லெட் எஃப் சச் தட் ஏ டென்ஸ் டு பி பி ஏ ஃபங்க்ஷன் கிவன் பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x-1. ரெப்ரசன்ட் திஸ் ஃபங்க்ஷன், அதாவது ஏயிலிருந்து பிக்கான உறவு அப்படிங்கிறப்ப ஏ என்ன பி என்னன்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ரிலேஷன் எப்படி சொல்கிறாங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x-1 அப்படின்னு குறிப்பிட்டதுக்கப்புறம் இந்த சார்பை பின்வரும் வகைகளில் எப்படி குறிக்கலாம். அதில் ஃபஸ்ட் ஒன், பை ஆரோ டயக்ராம், அம்புக்குறி வரைபட முறையில். செகண்ட், இன் எ டேபிள் ஃபார்ம், அட்டவணை முறையில். மூணாவது, அஸ் எ செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ், அதாவது வரிசை ஜோடிகளின் கணமாக. நான்காவது, இன் எ கிராஃபிக்கல் ஃபார்ம், வரைபட முறையில். சரி, இதெல்லாம் எப்படி குறிக்கிறதுன்னு பார்க்கலாமா? ஓகே, வாட் இஸ் கிவன்? ஏ ஈக்குவல் டு 1, 2, 3 and 4. பி ஈக்குவல் டு 2, 5, 8, 11 and 14. தென் வாட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x-1. ஸோ ரீப்ளேஸ் எக்ஸ் பை 1. தென் வாட் இஸ் எஃப் ஆஃப் 1? எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு 3 into 1-1. 3 ones are 3, 3 minus 1, 2. வாட் இஸ் எஃப் ஆஃப் 2? ஸோ 3 into 2, 6, 6 minus 1, 5. அண்ட் வாட் இஸ் எஃப் ஆஃப் 3? ஸோ எஃப் ஆஃப் 3 ஈக்குவல் டு 3 into 3, 9, 9 minus 1, 8. அண்ட் த லாஸ்ட் ஒன், எஃப் ஆஃப் 4. வாட் இஸ் எஃப் ஆஃப் 4? எஃப் ஆஃப் 4 ஈக்குவல் டு 3 into 4, 12 minus 1, 11. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், இது மாதிரி ஃபைன் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இந்த நாலு இதுக்கும் எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, பை ஆரோ டயக்ராம், அண்ட் ஆரோ டயக்ராம். இல்லை முக்கியமாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஆரோ டயக்ராம் ஒர்க் பண்ணுறப்ப நீங்கள் ஃபைன் பண்ண எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு பியோட வேல்யூவை ரெப்ரசன்ட் பண்ணுறப்ப ஏ அண்ட் பியை நீங்கள் ஃபஸ்ட் எழுதிடணும். அதாவது ஏ என்னென்ன இருக்குது, 1, 2, 3 and 4. அதே மாதிரி பி என்னென்ன இருக்குது, 2, 5, 8, 11 and 14. இப்போ ஃபங்க்ஷன் எஃப் டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x-1. ஸோ எக்ஸுக்கு 1 அப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் கிடைக்கிது,
அப்போ ஒன் ப்ரீ இமேஜ்னால் டூ வந்து இமேஜ். அப்போ ஒன் டென்ஸ் டு டூ. ஓகே, தென் டூ போடுறப்ப என்ன கிடச்சிச்சு? ஃபைவ். இப்போ டூ டென்ஸ் டு ஃபைவ், த்ரீக்கு வந்து எயிட், அண்டு ஃபோருக்கு வந்து லெவன். ஸோ இதை வச்சு நம்ம இதை என்ன சொல்லலாம், வாட் கைண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் இஸ் திஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன். ஓகே, நீங்கள் ரேஞ்ச் என்னென்னா டூ, ஃபைவ், எயிட் அண்ட் லெவன் தான், ஃபோர்டீன் இல்லை. அப்போ இது என்ன ஃபங்க்ஷன் வந்து, இட் இஸ் கால்டு இன்டூ ஃபங்க்ஷன். அப்போ இது மொத்தம் அப்படி சொல்லலாம், ஒன் டு ஒன் இன்டூ ஃபங்க்ஷன். அது கேட்கல, பட் உங்களுக்கு நான் ஏற்கனவே நடத்துனது தான் இது, அதை உங்களுக்கு ஜஸ்ட் ரிமைண்ட் பண்ணுறேன் அவ்வளோதான். ஓகே, கொஞ்சம் எளிமையாக புரியும் அதுக்காக தான். ரைட், அடுத்து செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த டேபிள் ஃபார்ம். டேபிள் ஃபார்மில் நம்ம டேபிள் ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் செய்யுங்க. டேபிளில் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்னா வாட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டூ. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு டூனா ஃபைவ், எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீனா எயிட், அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர்னா லெவன். ஓகே, இது வந்து டேபிள் ஃபார்ம். அடுத்து தேர்ட் என்ன கேட்டிருக்காங்க, செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ். இது தெரியும் இல்லையா, செட் ஆஃப் ஆர்டர் ஃபேர் அப்படின்னா வந்து எக்ஸோட ரிலேட்டட் எஃப் ஆஃப் எக்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணோம், ஒரு வரிசை ஜோடி எழுதணும். அதுக்கு எப்படி எழுதுவோம் வந்து, ஆர்டர் பேர்ஸ் அப்படிங்கிறது வந்து எஃப் ஈக்குவல் டு பிரேஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க, இதில் வந்து கர்வ் பிரேஸ் யூஸ் பண்ணி ஒன் கமா டூ, டூ கமா ஃபைவ், த்ரீ கமா எயிட், அண்டு ஃபோர் கமா லெவன். எத்தனை சொல்கிறோம், செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ், அதாவது வரிசை ஜோடிகளின் கணம். அடுத்து லாஸ்ட் ஒன் என்னது, எ கிராஃபிக்கல் ஃபார்ம். அதாவது தமிழில் என்ன சொல்லுவாங்க, வரைபட முறை. அப்போ நம்ம என்ன பண்ணோம், முதல்ல ஒரு எக்ஸ்ஒய் ஆக்சிஸ் ட்ரா பண்ணுறோம், ரைட்டா. இங்கே ஃபங்க்ஷனை ஏ அண்ட் பின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இப்போ ஏ அப்படிங்கிறது எக்ஸ் ஆக்சஸாகவும் பிங்கிறத ஒய்யாகவும் வச்சுக்கலாம். அப்படி ட்ரா பண்ணுவீங்க அப்படின்னா, இது வந்து எக்ஸ் ஆக்சஸ், அதாவது இது வந்து ஏ, இது வந்து ஒய் ஆக்சஸ், இது வந்து பி. ஓகே, இது வந்து ஆரிஜின் ஜீரோ, இது ஒன் டூ த்ரீ அண்டு ஃபோர். இவன் நம்ம வந்து இது மாதிரி ஃபைவ் சிக்ஸ் செவன் ஜஸ்ட் மென்ஷன் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. இந்த பக்கம் என்ன பண்ணுவீங்க, ஸோ ஒயில் பார்த்தீங்கன்னா எது வரைக்கும் இருக்குது, ஃபோர்டீன் வரைக்கும் இருக்குது. ஸோ ஃபோர்டீன் வரைக்கும் அப்படிங்கிறப்போ வந்து நம்ம இதை வந்து எழுதுனா பத்தாதுன்னா நம்ம என்ன பண்ணலாம், டூ டேபிள் எடுத்துக்கலாம். ஸோ டூ ஒன் சார், டூ டூ சார், ஃபோர் டூ த்ரீ சார், சிக்ஸ் டூ ஃபோர் சார், எயிட் டூ ஃபைவ் சார், டென் டூ சிக்ஸ் சார், டுவெல் டூ செவன் சார், ஃபோர்டீன். ஸோ இப்போ இதில் பாருங்கள், வென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்றுனா வாட் இஸ் ஒய், ஒய் ஈக்குவல் டு டூ, எக்ஸ் ஒன்னா ஒய் வந்து டூ. இது நேரம் பாயிண்ட் வச்சுருங்க. அதுக்கப்புறம் வென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூனா ஒய் என்னது, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூங்கிறப்போ ஒய் ஈக்குவல் டு ஃபைவ், இட் இஸ் பிட்வீன் ஃபோர் அண்டு சிக்ஸ். ஸோ ஃபோர் அண்ட் சிக்ஸுக்கு இடையில் ஒரு பாயிண்ட் வச்சுருங்க. அடுத்து மூணாவது, வென் எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ அப்படின்னா வாட் இஸ் ஒய், ஒய் ஈக்குவல் டு எயிட், எயிட்டுக்கு நேராக த்ரீ. ஸோ ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணிடுங்க. அண்டு ஃபோர்த், வென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்னா வாட் இஸ் ஒய், லெவன். ஸோ லெவன் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும், ஃபோருக்கு நேராக லெவனுங்கிறது டென்னுக்கு டுவெல்க்கு பிட்வீனில் இருக்கும். ஸோ இதுக்கு நேராக இங்கே ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிடுங்க. தட்ஸ் ஆல். ஸோ இது என்னது, எக்ஸில் ஒன் ஒயில் டூ, திஸ் இஸ் எக்ஸில் வந்து டூ ஒய் வந்து ஃபைவ், எக்ஸில் வந்து த்ரீ ஒயில் வந்து எயிட், எக்ஸில் வந்து ஃபோர் ஒயில் வந்து
11 இப்போ இந்த நாலு பாயிண்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிடுங்க. ஓகே ஓகே கைஸ், நிசம் உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னு நீங்கள் இதை போட்டு பாருங்கள். இதே போல் ரிலேட்டட் சம்ஸ் உங்களுடைய டெக்ஸ்டில் இருக்குது, அதையும் எடுத்து போட்டு பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம், கண்டிப்பாக நான் உங்களுக்கு உதவ காத்திருக்கேன். ரைட், இந்த சம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் ஒரு லைக் போடுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் மற்றொரு முக்கியமான வினாவோட மற்றொரு முக்கியமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பை.